சென்னை மதுரவாயிலில் பிரியாணி கடைக்காரரிடமிருந்து பிரியாணி விற்ற பணத்தை பறித்து சென்ற மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் சென்னை மதுரவாயிலை அழுத்த ஆலப்பாக்கம் பகுதியில் பிரியாணி கடை நடத்தி வருபவர் ஷாகா புதீன் இவர் வழக்கம் போன்று நேற்று இரவு கடையில் பிரியாணி விற்று முடித்துவிட்டு மெட்ரோ நகர் மூன்றாவது தெருப்பகுதி வழியாக வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தபோது போது பைக்கில் வந்த மூன்று பேர் அவரை முகத்தில் தாக்கிவிட்டு அவரிடமிருந்த ஒரு செல்போன் இரண்டாயிரம் ரூபாய் பணம் மூன்றரை கிராம் தங்க மோதிரம் ஆகியவற்றை பறித்து சென்றுள்ளனர் இது தொடர்பாக மதுரவாயல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வந்த குற்றப்பிரிவு போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் ஆலப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பாலாஜி ஹரிபிரசாத் மற்றும் சதீஷ்குமார் ஆகிய மூன்று பேர் என்பதும் தெரிய வந்தது மூவரையும் கைது செய்து விசாரித்ததில் ஷஹா புத்தினிடம் பறித்து சென்ற நகை செல்போன் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர் மேலும் பிரியாணி விற்ற பணம் இரண்டாயிரத்தை செலவு செய்துள்ளனர் என்பதும் தெரியவரவே மூவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து சிறையில் அடைத்தனர்